வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சுவாரஸ்யமாக பார்க்க போகிற திரைப்படம் நவாஸ் சுலைமான் இயக்கத்தில் நரேஷ் மாதேஷ், தவசியா, கரிஷா நடிப்பில் வெளிவந்திருக்கிற மானசி. வாங்க படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல இந்த படத்தோட கதையை எப்படி அமைச்சிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்தின் ஒரு ஒதுக்குப்புறமாக ஆடுகளை மேய்க்கிற இடையனாக ஹீரோ. அவருக்கும் ஒரு ஆடும் ஒரு மாமா, இவ்வளவுதான் அவருடைய சொந்தம். அதோட ரொம்ப சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கார். அந்த ஆட்டு கூட்டத்திலிருந்து ஒரு சின்ன குட்டியாடு, ஒரு கருத்த குட்டியாடு, அதுக்கு அவர் மானசின்னு பேர் வைக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டிக்கும் இவருக்கும் இடையில் ஒரு அபரிதமான பாச பிணைப்பு. ஒரு நாள் பார்த்தா அந்த ஆட்டுக்குட்டியை காணும். இவரால் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய பிரிவை தாங்க முடியாமல் அதை தேடி ஊர் ஊர் அலைகிறார். கடைசியில் இந்த ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சாரா? இதை கொண்டு போனவங்க யார்? இந்த ஆட்டுக்குட்டியை திரும்பி எடுக்கிறதுக்காக இவர் பட்ட கஷ்டங்கள் என்ன என்னங்கிறத முழுக்க முழுக்க கிராமமும் கிராமிய வாழ்வும் கலந்து சொல்லிக்கிற ஒரு சுமாரான திரைப்படம் தான் மானசி படத்தோட கதையமைப்பு. பெரும்பாலானவருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் அவங்களோட வீட்டில் அவங்க வளர்க்குற வளர்ப்பு பிராணிகள், மாடு, ஆடு, கோழி, இவங்களையெல்லாம் ஒரு மெம்பராக தான் பார்ப்பாங்க, ஒரு நம்பராகத்தான் சேர்த்துக்கொள்வாங்க. உதாரணமாக அவங்க வீட்டில் வளர்க்குற ஒரு பசு இறந்து போச்சுன்னு சொன்னால் அதை வந்து இறைச்சி கடையை கூட கொடுக்க மாட்டாங்க. அதை முறையாக மனிதன் அடக்கம் பண்ணுறது போல் அடக்கம் பண்ணுவாங்க. அப்படி அவங்களுக்கும் அந்த விலங்குகளுக்கும் இடையில் ஒரு பாசப்பிணைப்பும் ஒரு பந்த உறவும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி தான் சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வளர்க்குறவங்க வந்து இந்த ஆடு மாடு கோழியோட பேசி கொண்டிருப்பாங்க. அவங்க பேசுவாங்க, அதுக்கு அவங்களும் பதில் சொல்லுவாங்க. இப்படிலாம் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை இந்த கிராமத்தில் இந்த விலங்குகளோடு வாழ்கின்ற இந்த அழகான மனிதர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதை மையப்படுத்தி, அதாவது ஒரு ஆட்டு இடையனுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் இடையில இருக்கிற ஒரு அபரிதமான உணர்வும் பாசமும் கலந்தது போல் இந்த படத்தினுடைய கதையை இயக்குனர் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறார். படத்தினுடைய ஹீரோ நரேஷ் மாதேஷ். இவர் இந்த கிராமிய வாழ்க்கைக்கும் இந்த ஆட்டுக்குட்டியோடு சேர்கிற வாழ்க்கைக்கும் இவர் கனகச்சிதமாக பொருந்துகிறார். ஆனாலும் இவரது நடிப்பு அந்த படத்திற்கும் அந்த ஆட்டுக்குட்டிக்கும் இடையிலேயே ஒரு புரிந்துணர்வு போலவோ, அல்லது அந்த ஆட்டுக்குட்டியோடு சேர்ந்து நம்ம பார்க்குற பார்வையாளரோடு சேர்ந்து ஒரு நல்ல உறவை வெளிப்படுத்துவது போல் அமையவில்லை என்கிறது தான் ஒரு வேதனையான விடயம். ஹீரோயின் ஹரிஷா ஒரு கிராமத்துக்கு ஏற்ற முகபாவனையோட அளவான நடிப்பை அங்கங்கே வெளிப்படுத்தியிருக்காங்க. இவங்களுக்கு மேலதிகமாகாது மறைந்து போன தவசியையா. ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு சீனுக்கு வந்து அதன் பிறகு அவர் காணாந்து போயிடுவார். அவர் அடிக்கின்ற நகைச்சுவைகள் சிரிப்பை வரவழைக்கவில்லை என்பதுதான் உண்மை. இதற்கு மேலதிகமாக ஒளிப்பதிவு பச்சை பசேல் என்ற அழகான காட்சியும் அருமையான கிராமிய பின்னணியும் கொண்டதாக அங்கங்கே மிளிர்கிறது. அவற்றை பார்ப்பதற்கு கூட நமக்கு 1000 கண்கள் வேண்டும். ஏனென்றால் இப்படியான கிராமிய வாழ்க்கை நமக்கு கிடைக்காமல் போவது கூட ஒரு சாபக்கேடே. அந்த கிராமிய வாழ்க்கை இந்த படத்தில் மிக அழகாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். இந்த படத்தினுடைய இசை ஒரு கிராமிய படத்திற்கு எப்படியான இசைகள் அமைக்க வேண்டுமோ, அங்கங்கே ஏற்ற இறக்கங்கள் இருக்க வேண்டுமோ, அவ்வாறு நமது காதையும் மனதையும் மெல்ல வரடி செல்கின்றது. படத்தினுடைய பிரதான பலவீனம் அதனுடைய கதையோட்டம், இதனுடைய ஸ்க்ரீன் பிளே என்று கூட சொல்லலாம். ஒவ்வொரு காட்சி அமைப்புகளும் மெதுவாக நடந்து கொண்டிருக்கிற அதே நேரம் சுவாரஸ்யத்தை கூட்டுவது போலோ, அல்லது அடுத்த சீன் எப்படி இருக்கும் என்கிற ஒரு எண்ண வெளிப்பாடையோ காட்டாமல் அது பாட்டுக்கு நகர்ந்து கொண்டே செல்கின்றது. அடுத்த சீன் எப்படி இருக்கும், கிளைமேக்ஸ் சீன் எப்படி இருக்கும் என்று நாம் ஊகித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கதை அமைப்புகள் இருந்தாலும், அதற்கேற்ற காட்சி ஓட்டங்கள் ஒரு விறுவிறுப்பை தராமல் சராசரியாக நகர்ந்து கொண்டிருப்பது இந்த படத்தினுடைய அடுத்த பலகீனமாக சொல்லலாம். மானசி திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் வர வில்லன், அவரது நடிப்பு, இரண்டையும் பார்க்கும்போது உண்மையாகவே என்னப்பா இயக்குனர் இதெல்லாம் கவனிப்பதில்லையா என்கிற சலிப்பு தட்டிய ஒரு எரிச்சல் ஏற்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. மானசி குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு இரட்டை அர்த்தங்களோ ஆபாச பாடல்களோ தேவையில்லாத சீனோ எதுவும் இல்லாமல் அமைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த திரைப்படமாக எனக்கு தோணவில்லை. மானசி மெதுவான ஓட்டம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன், சுபாஷ் ஜீவன். வணக்க நண்பர்களே.